हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनके समल इनके अपा वो काल कॉल पड़ी गोय्या वो पढ़ते वह वीडियो एको अब इंका ना बंदे परीक तटा उन्दा अल अंकल அப்பா வந்து தட்டு எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இங்க கொய்யா வளர்ந்திருக்கு நம்புறாரு பாப்போம் பாத்து விழுந்துராதீங்கப்பா ஐயப்பனால வளர்றதுக்கு வந்துருக்கு அப்பா சொல்லப்பா வேலையலப்பா சோ இவ்ளோ கடச்சிருக்கு இது இன்னும் பழுத்துருக்கு ஆனா இது ஒன்னு வந்து நல்லா பழுத்துருச்சு இன்னும் இன்னொரு அஞ்சு இருக்கும் அது இன்னும் வேலையல வளைஞ்சதோ நம்ம பாப்போம் இது வந்து நம்ம இது நம்ம இது நல்லா பழுத்துருச்சு நல்லா அமுங்குது சோ கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன் சாப்பிட்டுட்டு காட்றேன் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு கழுவுங்க கழுவி சாப்பிடுங்க ரொம்ப இனிப்பு செம்ம இனிப்பு நல்லா பழுத்துருக்கு இது கடையில வாங்குறதெல்லாம் இனிப்பே கிடையாது இது அவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்பா வந்து அந்த கொஞ்சம் பச்சை வச்சிருக்காங்க ஆனா அது விளைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் நான் வந்து இது டின்ட் குடுக்க போறேன் ஒரு பாதி கட் பண்ணிட்டு டின்ட் குடுக்க போறேன் இவ்ளோ கொதி இருக்கு அவட அது பாதி சொன்னா அது பாதி இல்ல நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல அதுக்காக தான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல வாசனை நல்ல இனிப்பு நல்ல டேஸ்ட் நல்ல முத்தல் இப்போ இத சாப்பிட போறோம் சுகர் பேஷண்ட்லாம் இத சாப்பிடுவோம் இப்போ வந்து இன்னைக்கு இதுக்கு அப்புறமா vlogல வந்து ஃபுல்லா பேக்கிங் அதெல்லாம் பார்க்க போறீங்க அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டிராவல் பிளான் வந்துருச்சு ஒரு நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு வந்து ஒரு டிராவல் எங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்க எங்க அப்படினு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டட் எனக்கு ரொம்ப ஹாப்பி திடீர்னு பிளான் பண்ணதனால எதுமே வந்து ரெடி பண்ணல நேத்திக்கு தான் தெரியும் இப்படி போறோம் அப்படினு சொல்லிட்டு அப்புறம் நேத்துக்கு என்ன பண்ணனும் நேத்திலிருந்து பேக் டு பேக் வீடியோஸ் எடுத்து 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 எடிட் பண்ணி அப்லோட் பண்றது இப்படியே இருந்தது 15ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வீடியோஸ் வேணும் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு போறதுக்கு தீபாவளி விஷஸ் வரைக்கும் இன்னைக்கு காலையில எடுத்துட்டேன் அதனால இப்போ இன்னைக்கு வந்து பேக்கிங் அதெல்லாம் வந்து ஒரு vlogல பாப்பீங்க அதுக்கு அப்புறமா ஒரு ஷாப்பிங் ஹால் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி தான் இருக்கும் ஏனா எனக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம்ல அந்த கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் பண்ணவேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சோ அந்த ஷாப்பிங் ஹால் வந்துச்சுனா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்கனும் கெஸ் பண்ணிட்டுருங்க சோ திடீர்னு பிளான் பண்ண நாளைக்கு கிளம்புறோம் அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போறோம் அங்க அம்மாவை பார்க்கணும் இன்னும் அம்மாக்கு தெரியாது நாங்க அங்க போறோம்னு சர்ப்ரைஸா தான் போறோம் ஏனா அவங்களுக்கு பட்டாசு அப்புறம் வர்ஷினி பாப்பா கொஞ்சம் ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம் டைம் வந்து இப்போவே மத்தியானம் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அம்மா கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸும் கேட்டிருக்காங்க அப்படியே ஏதாவது பாத்திரம் கடைக்கும் போனோம் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அங்கே அம்மா வீட்டுக்கு போகும்போது இல்லை நடுவில் ஏதாவது நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் அம்மாவோட எக்ஸ்பிரஷன் அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு கூடவே வாங்க கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட்டாதான் நமக்கு தெம்பா ஷாப்பிங் பண்ண முடியும் அதனால ஃபஸ்ட்டு சாப்பாடு முடிச்சிடுவோம் அது ரொம்ப முக்கியம் இங்கே அண்ணா நகரில் தேடி பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் க்ரீம் சென்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எப்படி இருக்குன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் ரேட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு எப்பவும் போல கூகுளை நம்பி தான் வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைனா சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே மெனு வந்துருச்சு நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் ஐயோ பார்க்கவே செம்மையா இருக்கு ஒரு வழியா இவங்க ஷாப்பிங் முடிச்சாச்சு அதிசயமா ஒரு மூணு டிஷர்ட் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் வீட்டுக்கு போய் காட்டுறேன் இது வந்து வர்ஷினி பாப்பாக்கு வாங்கினோம் இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு எனக்கு வந்து இந்த கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு பட் இந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து அழகா இருக்க மாதிரி தெரியுது நீங்க சொல்லுங்க கலர் காம்போ நல்லா இருக்கா இல்ல செட் ஆகலையா அப்படின்னு சொல்லுங்க ஓகே காட்டுறோம் பாப்போம் வர்ஷினி பாப்பாக்கு பிடிக்குதான்னு பாப்போம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு எதுவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்கல ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலி பில்லிங் செக்ஷன்ல வந்து அவ்வளோ ஒரு கொள்ளறுபடி மோஸ்ட்லி எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து பில் செக் பண்ணுவோம் இது மாதிரி மேக்ஸ் இதுக்கு முன்னாடி ஷாப்பர் ஸ்டாப் போனப்பயும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது தெரியாம ஒரு சில பேர் பண்ணிடுறாங்க ஷாப்பர் ஸ்டாப்லலாம் வேணும்னே ஆஃபர்னு சொல்லிட்டு ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் இருக்காது பில்ல பார்க்கும்போது
அதுல வந்து இப்ப மேக்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து கவுண்ட் பண்ணும்போது 26 தான் இருக்கு, ஆனா பில்ல வந்து 27 இருந்துச்சு. சோ நிறைய ப்ராடக்ட் வாங்குனா தயவுசெய்து செக் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி இடத்துல வந்து பில் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருவோம், பட் அவங்களுமே வந்து அத்தனை கஸ்டமர்ஸ் பாக்குறதுனாலயா தெரியல மிஸ் ஆயிடுது. சோ இது மாதிரி கடைக்கு போனாலுமே வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க, அது வந்து நம்ம சேஃப். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஐயோ திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு ரிக்ரெட் பண்ணணும், அப்படி கொளறுபடி ஆயிடுச்சு. நாங்க எப்பவுமே சொல்லுவோம் எங்க ராசியா என்னன்னே தெரியாது, எந்த கடைக்கு போனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படியே சொதப்பிடும் வச்சுக்கோங்களேன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன், அங்கே அது கிடைக்கல. ஸோ நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். வேற என்ன, வேற ஒன்றும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன், பிஸ்கெட்டு காரம் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அம்மாக்கு தெரியாது இன்னும் அங்கே போகிறது, அங்கே ரீச் ஆகிறக்கே அப்படியே 6:30 ஆகிடும். அதுக்கப்புறமா போயிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடனே கிளம்பணும், ஏன்னா நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பணுமா, இதுக்கப்புறம் போய் பேக்கிங் பண்ணும், வீடு கிளீன் பண்ணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அப்படி நினச்சா தலையே சுத்துது எனக்கு. நாளைக்கு காலையில் 3:00 எந்திரிக்கணும், அப்போ தான் வந்து ஏன்னா 5:00 வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ பார்ப்போம் எப்படி என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம், டைம் வந்து 6:30 தான் ஆகுது, ஆனாலும் இருட்டாக இருக்கு, உள்ளே போகலாம், வெளிச்சம் வரும். அம்மா உட்காந்து இருட்டாக இருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்கு. அழகா இருக்கா ட்ரெஸ், அழகா இருக்கா, நீ அழகா இருக்கியா? சரி, உனக்கு வந்து நீ உன்னோட குரலுக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க வருஷு, அதனால எல்லார்கிட்டயும் ஒரு ஹாய் சொல்லி பேசு. முன்ன எங்க போங்க, அப்ப இன்னும் ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கே. ஐயோ அழகா இருக்கு சொல்லு, இப்படி சிரிக்கணும், இப்படி சிரிக்கணும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் பார்த்து என்னன்னு சொல்லுங்க. ஊசி போடுமா? ஐயோ டாக்டர், ஊசி எல்லாம் வேண்டாம் டாக்டர், பிளீஸ் டாக்டர். என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன ஆச்சு, என்னடா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன். யாருக்காவது மெடிக்கல் கன்சல்டேஷன் ஏதாவது இருக்குன்னா வர்ஷினி செஞ்சாச்சு. பக்கா வீட்டு கூட்டு போலாமா? நான் நல்லா இருக்கு சொல்லுவேன்.
எனக்கு சொல்லவே தெரியல. திடீர்னு நைட் ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது. என் பக்கத்துல புழு இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த சரி யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனையா இருக்கும்? டாக்டர் அப்புறம் எதுக்கு இருக்காங்க? என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க தானே இருக்காங்க. டாக்டர் அது பேர் என்ன தெரியுமா? டாக்டர் காதுல மாட்டினீங்களா அப்போ? அது என்ன டாக்டர் சொல்லி கொடுங்க. அது பேர் சொல்லி கொடுங்க. அங்கேயே சொல்லி கொடுங்க. இன்னொரு முறை. ஒன்ஸ் மோர் இல்ல அது பேர் என்ன? இப்போ டைம் வந்து 10:30 ஆகுது. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து குவிக்காக ஷாப்பிங் ஹால் ஒன்று பண்ணிட போகிறேன். ஸோ அது ஒரு வீடியோவாக இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து என்னோட நைட் ட்ரெஸ் வந்து நிறைய பிடிக்கும், எங்கே வாங்குறேன்னா கேட்டிருக்கீங்க. நான் மேக்ஸில் வந்து முக்கால்வாசி ஷாப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் தான். ஸோ குவிக்காக அந்த ஷாப்பிங் ஹால் எடுத்து முடிச்சுட்டு கையோட கை வீடும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வ்ளாகில் வந்து என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும், ட்ராவல் டிப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி. முடிஞ்சளவு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே செக்லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டேன். அடுத்து 5 days வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் மாடி செடிகள் தான் என்ன ஆகும் தெரியல. ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படியாவது வந்து மழை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஷாப்பிங் ஹால் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு சூட்கேஸ் பேக் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ரெண்டு சைடு இருக்கும்ல அது மாதிரியான சூட்கேஸ். இங்கே வந்து டிண்டு பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹெட் பேண்ட் வச்சுருக்கேன், அவளுக்கு பேபி வைப்ஸ், அப்புறம் சோப், அப்புறம் அவளுக்கு பாடி மிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இன்னர்ஸ் இருக்குது, அப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது போக பேபி க்ரீம் மட்டும் எடுக்கணும். அது நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுப்பேன். அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு வெளியில் போடுறதுக்கு, அப்புறம் வீட்டில் வந்து ரஃபாக போடுறதுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சதும் உங்களுக்கு எந்தெந்த இயரிங் அதோட பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இது கூடவே வச்சாலும் ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ், அப்புறம் இது மாதிரி ஒரு பவுச்சில் வந்து எனக்கு தேவையான ஃபேஸ் வாஷ், அப்புறம் மிஸ்ட், பாடி லோஷன், லிப் பாம், சீப்பு, இதெல்லாமே தனியாக ஒன்றுத்தில் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து இன்னொரு பேக்கில் வச்சுருப்பேன். டவல் இதெல்லாமே வச்சுட்டோன்னா, ஸோ ட்ரெஸ் வேணும்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம், இது வேணுங்கும் போது அந்த பேக்லேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மற்றதெல்லாம் பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். டைம் வந்து 12:40 ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடியோ, இந்த வீடியோ மட்டும் எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணணும். அது ஒரு 15 minutes முடிச்சிருவேன். நான் பாதி முடிச்சிட்டேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அங்கே வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளாஸ்க்கு வந்து நம்ம எப்போவுமே சூடாக ஊற்றுறதுக்கு முன்னாடி ப்ரீப்ரெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் படித்தேன். ப்ளஸ் கடையிலையும் சொன்னாங்க என்னென்னா சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து நல்லா அலசிட்டு நம்ம டீ போட்டு எடுத்துக்கலாம். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டா பாத்திரம் எல்லாம் கழுவி அங்கே வச்சாச்சு. பத்தாத பாத்திரம் இங்கே வச்சுருக்கேன். நாளைக்கு இதை எடுத்து வச்சிடலாம். காலையில் குடிக்கிறதுக்கு அதில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பேக் எல்லாமே ஒரு இடத்துல வச்சாச்சு. டின்ட்டுக்கும் வந்து ஒரு குட்டி பேக் எடுத்து வச்சுருக்கேன். அவள் வந்து ரொம்ப ஆசையாக கேட்டா. அவளோட வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஒரு கிளாஸும் வச்சுருக்கேன். அவளுக்கு ஒரு கூலர்ஸ், அப்புறம் ஒரு டவல் ஏதோ வச்சுருக்காங்க மேடம். எல்லாம் ரெடியாக இருக்குது. டின்ட்டு பயங்கர எக்ஸைட்டட். இங்கேயும் கொஞ்சம் கொண்டு போக வேண்டிய திங்ஸ் இருக்குது. அங்கே போய் ஷூட்டும் இருக்கிறதுனால ஒரு லைட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். கேமராக்கு தேவையான திங்ஸ், நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் என்னோடய ஃபேவரட் ரூம், நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், எங்கேயாவது வெளியில் போனாலே எப்போ வீட்டுக்கு வரும் தான் மனசு ஏங்கிட்டே இருக்கும். அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒரு க்ளீனான வீடு, க்ளீனான பெட்ரூம் இருந்துச்சுன்னா நம்ம டயர்டாக வந்து படுக்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி. எப்பவுமே நான் சொல்கிறது தான், ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா செக்லிஸ்ட் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு ஏதோ மறக்காது. இப்போ எல்லாமே நான் எழுதி வச்சுட்டு ஒன்றுனா நான் இப்போ செக் பண்ணி கரெக்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். டீ, ஷர்பத் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட்டர் மில்க் எடுத்துக்கணும். அப்புறம் கிளாஸ், டிஷ்யூ, அப்புறம் லேப்டாப் அதெல்லாம். அப்புறம் வாட்டர் இன்டோர் பிளான்ஸ் அது முடிச்சிட்டேன். எஸ்டி கார்டெலாம் எம்டி பண்ணோம், ஏன்னா ஷூட்க்கு தேவைப்படும். ஸ்கெடியூல், வீடியோ ஸ்கெடியூல் பண்ணோம். அப்புறம் எல்லா கேபிள்ஸும் அன்பிளக் பண்ணிட்டு போகணும், ஆஃப் பண்ணிட்டு போகணும். சிலிண்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகணும். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ காலையில் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் மாடிக்கு மாடிக்கு செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுக்கணும்,
அப்புறம் இங்கே வந்து பக்கத்து வீட்டு ஆன்டிக்கிட்ட ஏதாவது பார்சல் வரும்னா கலெக்ட் பண்ண சொல்லணும், அதை எழுதியிருக்கேன். அப்புறம் ஃப்ளாஸ்க் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்படி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து செக் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்க போகிற ஒரு 3 hours வந்து நமக்கு தூக்கம் கிடைக்கும். காலையில் 4 o'clock எந்திரிக்கணும் அலாம் வச்சுட்டு. ப்ளஸ் இப்படி சீக்கிரமாக எந்திரிக்கும் போது அலாம் வைக்கிறது வந்து ஒரு 3-4 டிவைஸில் வச்சுருவோம். அப்போதான் ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்றுத்தில் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலைல எந்திரிச்சு பழக்கமே கிடையாதுல்ல. ஆக்சுவலி 3 o'clock எழும்ப வேண்டியது, 5 o'clock கிளம்பணும்னா, ஆனால் 4 மணிக்கு தான் எந்திரிக்க போகிறோம். பார்ப்போம், நாளைக்கும் வந்து உங்களுக்கு வ்ளாக் எடுப்பேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ வந்து ஏதாவது ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு. பேக்கிங் வந்து நான் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணலாம், எனக்கு சுத்தமாக டைம் இல்லாததுனால நான் வந்து கிடைச்ச டைமில் இப்படி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ப்ரஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நாளைக்கு காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதையும் வந்து எழுதி வச்சுட்டேன், மறக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் ரெடி. வீடு வந்து க்ளீனாக இருந்தாலே எனக்கு வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, போகும்போது எதுவுமே இல்லைன்னா ஐயோ அப்படி இப்படி இருக்கும். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிட்டேன், முக்கியமாக ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணிவிட்டேன், அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நிம்மதியாக ஒரு 3 hours தூங்கினாலும் நிம்மதியாக தூங்கலாம், அப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. எங்கே போகிறேன்னு ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.